இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த வீடியோ யாருக்கான எலக்ட்ரானிக்கை பற்றி எனக்கு ஓரளவு தெரியும். ஆனால் எலக்ட்ரானிக்கை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குது. ஆனால் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு சிலருக்கான அந்த இயக்கங்கள் இருக்கும். அவளுக்கான வீடியோ தான் இது. இப்போ நம்ம எலக்ட்ரானிக்கை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசிக்கிலேருந்து வரிசையாக ஒன்றா பார்ப்போம். இப்போ நம்ம பேசிக்கிலேருந்து ஒன்றுன்னா பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து ஒரே வீடியோவில் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது கஷ்டம். அதை வந்து நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் வரிசையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டியில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த எலக்ட்ரிசிட்டியில் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அணுகக்கூடிய ஒரு விஷயத்தோடு நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டர் டேங்கே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வாட்டர் டேங்குடைய நீர்மட்டத்துக்கு ஏற்றாப்புல தான் அழுத்தங்கிறது அடிக்கும் அடிப்பகுதியில். இப்போ நீருடைய மட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அழுத்தங்கிறதும் அதிகமாக இருக்கும். நீருடைய மட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா அழுத்தங்கிறது கம்மியாக இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ நான் சின்னதாக அடிப்பகுதியில் ஒரு ஹோல் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யும், நீருடைய மட்டம் அதாவது நீருடைய அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீருடைய ஓட்டமும் அதிகமாக இருக்கும். நீருடைய அழுத்தம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீருடைய ஓட்டமும் கம்மியாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே தெரிஞ்சுங்க. இதே இது எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் இதே இது பார்த்தீங்கன்னா அழுத்தங்கிறது இருக்குது, ஓட்டங்கிறது இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நீர் அழுத்தம் சொல்லுவீங்க, அதே எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் மின் அழுத்தம் அப்படி சொல்லுவீங்க. இதில் நீர் ஓட்டம்னா அதில் பொறுத்த வரைக்கும் மின் ஓட்டம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இப்போ அதில் எப்படி இந்த அழுத்தத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா, அந்த பார்த்தீங்கன்னா ஒரு அணுவில் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து சுற்றி வரும். அந்த எலக்ட்ரானுங்க அப்படியே அப்படியே அந்த வயரில் தட்டி தட்டி ஒரு இடத்துல குறிப்பிட்ட அழுத்தத்தில் வச்சுக்குவாங்க. அவ்வளோதான் அழுத்தத்தை வச்சுன்னா அதுக்கேற்றாப்புல நம்ம ஒரு சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல கரண்ட்டுங்கிறத நம்ம உருவாக்குறோம். இப்போ இந்த வோல்டேஜ் அப்படின்னு இருக்கா, அது இவ்வளோ வோல்டு இவ்வளோ வோல்டு இவ்வளோ வோல்டு எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதையும் நம்ம வகுக்கணும். இப்போ நடந்து போகிறோம்னா இவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அளந்தோம்னா இவ்வளோ கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு யூனிட் இருக்குது. அதே மாதிரியாக அந்த எலக்ட்ரிசிட்டியும் பார்த்தீங்கன்னா அளக்குறதுக்கு ஒரு யூனிட் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தத்தை அளக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அப்படிங்கிற ஒரு யூனிட்டே அங்கே பயன்படுத்துகிறாங்க. அந்த வோல்டேஜுங்கிற அளவீடு பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க வகுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா 1000 மில்லி வோல்டு சேர்ந்தது பார்த்தீங்கன்னா 1 வோல்டு அப்படின்னு. அதே மாதிரியாக அந்த 1000 வோல்ட்டுக்கு மேலே நம்ம வரிசை சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தானங்கள் வந்து அதிகமாக இருக்கும், அதை நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னால அந்த 1000 வோல்ட் சேர்ந்ததை 1 கிலோ வோல்டு, அதே மாதிரி 1000 கிலோ வோல்ட் சேர்ந்ததை 1 மெகா வோல்டு அப்படின்னு அங்கேயும் வகுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மின் ஓட்டம் இருக்குல்ல, அந்த மின்னோட்டத்துக்கும் ஒரு யூனிட் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட யூனிட் என்னென்னா ஆம்ஸ் அப்படிங்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 1000 மில்லி ஆம்ஸ் சேர்ந்தது 1 ஆம்ஸு, அதே மாதிரியா 1000 ஆம்ஸ் சேர்ந்தது 1 கிலோ ஆம்ஸ், அதே மாதிரி தான் அங்கேயும் அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிட் மதிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் எடுத்துக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு குண்டுக்குள்ள போய் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பல்ப்பில் ஒரு மார்க்கிங் பண்ணியிருப்பாங்க, அதாவது இந்த பல்ப்பு இவ்வளோ அழுத்தத்தில் கொடுத்தாத்தேன் இவ்வளோ கரண்டில் அது எடுத்து ரன் ஆகும் அப்படின்னு. இப்போ அதில் 230 வோல்ட்டு கான அதாவது 230 வோல்ட்டுக்கான அழுத்தம் கொடுத்தாதான் நல்லா பிரகாசமாக எரியும். நீங்கள் அழுத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணீங்க, அதாவது லோ வோல்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒழுங்காக எரியாது. இது உங்களுக்கு தெரிஞ்சதேன். இதை வோல்டேஜ்னால் என்ன, கரண்ட்னா என்ன அப்படின்னு இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓரளவு தெரியலைன்னா கீழே கமாண்டில் தெரிவிங்க. இல்லை உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறையா சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே வரிசையாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து அப்போதைக்கு உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா நான் வரிசையாக நான் வந்து அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கான ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி நான் போட்டு வரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.